அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்கதிர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை கரிசலாங்கண்ணி பற்றி தான் பார்க்க போகிறோம். வள்ளலார் வந்துட்டு ஒரு 5 காயகல்ப ஞான மூலிகை வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை, புளியாரை, கரிசாலை. இந்த 5 ஞான மூலிகைகளில் கரிசலாங்கண்ணியும் வந்து ஒரு முக்கியமான மூலிகையாகும். இப்போது முக்கியமாக கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா கபத்தை நீக்கக்கூடியது, அதாவது சளியை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நீக்கிடும். இப்போது கரிசலாங்கண்ணியில் 2 வகை உள்ளது. 1 மஞ்சள் கரிசலாங்கண்ணி, 2 வெள்ளை கரிசலாங்கண்ணி. பொதுவாக வயல்வெளிகளிலும் நிலத்தடி பகுதிகளிலும் அதிகமாக வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்கக்கூடியது வெள்ளை கரிசலாங்கண்ணி. நீர் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கரிசாலை, கரியசாலை, கேசரஞ்சனா, இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து இருக்கின்றன. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம், புரதம், மாவு சத்து, சுண்ணாம்பு சத்து இவைகள் அதிகமாக இருக்கின்றன. இது எப்படி நமக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல் இவற்றை தூய்மை செய்து இவற்றினால் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும் வந்து நமக்கு கரிசலாங்கண்ணி பயன்படுது. முக்கியமாக கூந்தல் வளர்ச்சி, முடி உதிராமல் அதிகமாக வளரக்கூடியதற்கு கரிசலாங்கண்ணி சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது கரிசலாங்கண்ணி. சளி, இருமல், தோல் நோய் இவற்றை எளிதாக போக்கக்கூடியது. அதே மாதிரி விஷக்கடிகள், தேல் கடிகள்லாம் வந்துட்டு கரிசலாங்கண்ணி சாறு நீங்கள் உள்ளுக்கு கொடுத்து தேல் கடித்த இடத்தில் நீங்கள் வந்து தடவினால் அதனுடைய விஷங்கள் வந்து இறங்கிடும். பொதுவாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் காமாலைக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அது மாதிரி தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஊதுகாமாலை அப்படிங்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி வந்து ஒரு மருத்துவ மூலிகை செடியாகவே பயன்படுத்திட்டு வராங்க. கரிசலாங்கண்ணி இலையை வந்து நல்லா அரைச்சி நம்ம உடலை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய தோல் பிரச்சனைகள்லாம் வந்து குணமடையும். ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து முழுமையாக வந்து சரியாகும். பொதுவாக கரிசலாங்கண்ணி சாறு இருக்கு இல்லைங்களா, கரிசலாங்கண்ணி சாறு ஒரு 2 சொட்டு எடுத்து அதில் ஒரு 6-8 சொட்டு தேன் கலந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவர்களுக்கோ நம்ம கொடுத்தோம்னா சளி தொல்லை முழுமையாக நீங்கிடும். அதுக்கடுத்து முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடி, இளநரை பிரச்சனை, முடி உதிர்தல் இவற்றிற்கு இயற்கையாகவே நமக்கு வந்துட்டு கரிசலாங்கண்ணி வந்து உதவுகிறது. அது எப்படின்னு பார்க்கலாம். முடி வளர்ச்சி மற்றும் இளநரை இவற்றிற்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயோடு கரிசலாங்கண்ணி இலையை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதனை தலைமுடிக்கு தடவி தேய்ச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த எண்ணெயை நீங்கள் அதிகமாக தேய்க்கிறதுனால முடி வந்து கருமையாகி முடியும் வளர்ச்சி அடையும். கரிசலாங்கண்ணி இலையை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் தடவிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய முடி வளர்ச்சி அடையும், முடியும் வந்து கருப்பாகும். அதுக்கடுத்து இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்போது இன்னொரு வகை சொல்கிறேன் எப்படி பயன்படுத்துறதுன்னு. தேங்காய் எண்ணெயோடு சம அளவு கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து ரெண்டுத்தையும் காய்ச்சியும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் சமமான அளவுக்கு கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து வடிகட்டியும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இப்படி பயன்படுத்துறதுனால தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் கண்களுக்கும் குளிர்ச்சியை தரும். கண்டிப்பாக கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி, ஏன்னா கரிசலாங்கண்ணி வந்து குளிர்ச்சியானது தான், அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. கண் பார்வையும் கூர்மையாகும். பொதுவாக இப்போ வந்துட்டு சளி பிரச்சனை வந்து நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து சிலருடைய உடல் பாகங்கள்லாம் பார்த்திங்கன்னா
குளிர்ச்சி தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி குளிர்ச்சி தன்மையாக இருக்கவங்களோ இல்லை ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கரிசலாங்கண்ணியை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கடுத்து முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நரைமுடி. பொதுவாக இப்போது அதிகமானு பார்த்தீங்கன்னா நரைமுடி அதிகமாக இருக்குது சில பேருக்கு. அதை எப்படி நீங்கள் சரிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தைலம் ஒன்று கரிசலாங்கண்ணியில் செய்கிறாங்க. அதை நான் அதனுடைய செய்முறை வந்து நான் இப்போ சொல்கிறேன். முடி நரைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, இப்போது கரிசலாங்கண்ணியினுடைய பொடி கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பொடி வந்து வீட்லேயும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கடைங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும். மூலிகை கடைங்களாக நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி பொடியை ஒரு காட்டன் துணியில் நல்லா கட்டி வச்சுருங்க. ஒரு பருத்தி துணியில் நல்லா கட்டி முடிச்சு போட்டு அந்த கட்டினதை ஒரு பாத்திரத்தில் வச்சு அது மேலே தேங்காய் எண்ணெயை நல்லா ஊற்றி அந்த எந்த அளவுக்கு நீங்கள் அதனுடைய பொடி கட்டியிருக்கீங்களோ அந்த பொடி வந்து ஃபுல்லாக வந்து முழுமையாக நனையிற அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வெயிலில் வச்சுருங்க. ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா வெயிலில் வச்சு அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்து ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கருப்பு நிறமாக மாறியிருக்கும் அந்த எண்ணெயை, அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்துட்டு. உங்களுக்கு வந்து எந்த நாட்கள் எத்தனை நாட்கள் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைன்னா அந்த எண்ணெய் வந்து கருமை நிறத்தில் மாறிடுச்சுனாலே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் அதை கையில் போட்டு கசக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கருப்பாகிடும் அந்த இடமே, அந்த சாறு பர இடம்லாம். அதனால தான் வந்து இந்த எண்ணெயும் வந்து கருமை நிறத்தில் மாறும். அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா கருப்பானதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த கரிசலாங்கண்ணி இலையை நல்லா இந்த மாதிரி கசக்கி அந்த சாறை நீங்கள் கையில் பட்டுதுன்னா பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாகிடும். கரிசலாங்கண்ணியை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அந்த இலையை போட்டு நல்லா தேய்ச்சி பாருங்கள், அந்த சாறு எங்கெல்லாம் பட்டதோ அந்த இடமெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கருமை நிறத்தில் மாறிடும். பாருங்கள் இப்போ இந்த கலரில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக கருப்பாயிடும். அதே மாதிரி நல்லா அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி அதுக்கப்புறமா அது வந்து ஒரு தைலம் மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடும். அந்த எண்ணெயை வடிகட்டினதுக்கப்புறமா இந்த தைலத்தை தினமும் நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலை முடி உதிராது, இளநரை மாறிடும். கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. கரிசலாங்கண்ணி பொடி கண்டிப்பாக கடையில் கிடைக்கும். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.